சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான தோசை ரெசிபி. வாங்க தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். செய்முறையை பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கோம். ஒரு கப் ஆனியன் சேர்த்துக்கலாம். ஒரு கப் டொமேட்டோ. ஒரு கப் கேரட். இதை க்ளோஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். இதை பாருங்க அரைச்சாச்சு. ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும், முழு முழுன் இருக்கணும். ஒரு பவுல் எடுத்துருக்கோம். ஒரு கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் தேவையான அளவு. சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இந்த பேஸ்ட்டை இதோடு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். மல்லி இல்லை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது ஒரு ஹாஃப் டம்ளர் வாட்டர் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் தோசை மாவு பதத்துக்கு இது ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப திக்காகவும் வேண்டாம், ரொம்ப தண்ணியாகவும் வேண்டாம், மீடியமாக இருக்கணும். ஒரு தவா வச்சுருக்கோம். தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த ஆயில் எல்லா இடமும் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் மாவு. குழி கரண்டியில் ஒரு கரண்டி சேர்த்துக்கலாம். நான் ஒரு கரண்டி ஒரு ஹாஃப் கரண்டி சேர்த்துருக்கேன். ரொம்ப சின்ன கரண்டி எடுத்திருக்கேன். இந்த தோசைக்கு மேலே லைட்டாக ஆயில் சேர்த்துருக்கோம். இப்போ திருப்பி விட்டுடலாம். பாருங்கள் ரொம்பவே ஹெல்த்தியான தோசை ரெடி ஆகிடுச்சு.
பாருங்க ரொம்பவே டேஸ்டியான தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த தோசையை நம்ம புதினா துவையலோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.